படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கும் சூப்பராக இருக்கும். தீபாவளிக்கு இப்போ சொன்ன மாதிரி சிவானா படம், அமரன் வருது, பிரதர் வருது, நம்ம படமும் வருது. ஆக்சுவலாக 4 நாள் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு படம் வந்திருந்தால் கூட நீங்கள் ஆளில் ஒரு நாளுக்கு ஒரு ஒரு படம் பார்க்கலாம். ஸோ எல்லா படத்தையும் பார்த்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றபடி படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஒரு ரெண்டு கேள்வி தான் அவர்களுக்கு அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். லிஃப்ட்டு, ஸ்டாரு, ப்ளடி பெகர், டாடா எல்லாம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. டைட்டிலில் வந்து அவர் வந்து ஏதாவது சஜஷன் ஏதாவது சொல்லுவாரா அப்படிங்கிற அண்ணன் கொடுத்த டைட்டில் தான் இது. ப்ளடி பெகர் நெல்சனா கொடுத்த டைட்டில் தான். நெல்சன் அவர் கொடுத்துருவா. எப்போவுமே நீங்கள் இது அந்த டைட்டில்லாம் வரும்போது நீங்கள் ஏதாவது உங்களோட இன்புட் இருக்குமா அப்படின்னு கேட்குறோம். இன்புட்னா கொஞ்சம் ஈஸியாக சொன்னால் எல்லாருக்குமே டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்றது மட்டும் மைண்டில் இருக்கும். ஆனால் வரும்போதே இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த இதில் தான் வந்தாங்க. டாடாவுக்கு வந்து ஃபஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் சொன்னாப்பில் நான் இன்னொரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுறேன் அப்படின்னா பார்த்தா டாடா கதைக்கே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார் வரும்போதே ஆப்வியஸாக அந்த டைட்டிலோட வந்தது. ப்ளடி பெகர் இங்கே அண்ணன் கொடுத்தது. சிலது நம்ம வேலை பண்றோம், சிலது அமைது. ரெண்டுத்தையும் கொலாப் பண்ணி அப்படியே ஒரே கொலாப் தான் அப்படியே. ஓகே, அண்ட் டெஃபினட்டா திஸ் இஸ் a very special Diwali for you. ஏனா அவ்ளோ சீக்கிரம் வந்து டக்குனு வந்து நடந்துராது. கப்பல் ஆஃப் மூவிஸ் டவுன் பார்த்தா ஒரு தீபாவளி ரிலீஸ் எப்படி இருக்கு கவினுக்கு? இல்ல, அது சந்தோஷமா தான் இருக்கு. ஏனா படமா 5வது படம் தான். அதுதான் சொல்கிறேனே, நம்ம ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் நம்ம பிளான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ண பிளான்லாம் சேர்த்து அது ஒரு மாதிரி நம்மளை ஏதோ கூட்டிகிட்டு போகும்னு நான் சில விஷயம் அப்படி பிலீவ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வாட் வி ஹவ் அப்சர்வ்ட், லாஸ்ட் க்வெஸ்சன் விட்டுறேன். ஏன்னா நான் நிறைய வந்து நியூ டைரக்டர்ஸ் வந்து கவின் கிட்ட வந்து ஸ்டோரி போய் சொல்லலாம், ஏன்னா அவர் கேட்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து உருவாக்கிட்டீங்க. ஓகே, அது ஃபஸ்ட்டு ஒன்று காரணம் என்ன? அண்ட் இது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை அப்புறம் கவின் நோ 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 நான் பெரிய டைரக்டர் படத்தில் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, அப்படிலாம் இப்போ அடுத்த பண்ணிட்டு இருக்கிற படங்களும் இப்போ மாஸ்க்குன்னு சொல்லி இப்போ புது டைரக்டர் தான். அடுத்தது இப்போ லலித் சார் கூட 9 மேம் கூட பண்ணிட்டு, அதுவும் புது டைரக்டர் தான். எனக்கு என்னென்னா அதுவும் நம்ம பெருசாக பிளான்லாம் பண்ணலை. ஃபஸ்ட்டு கதை தானே, கதையை தாண்டி தானே எல்லாமே. இப்போது 2வது 3வது படங்கள் 2 படம் பண்ணவங்க அப்படியும் கேட்டிருக்கேன். கதை நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸைட்டிங்காக இருக்குது, அதில் நம்மளை பொருத்தி பார்க்க முடியும்னா அது ஓகே, அவ்வளோதான். அதுவும் ஒரு மாதிரி கொஞ்சம் கரெக்டாக அமைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் தெரில, மேபி இப்போ நான் இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்து இங்கே வந்ததால் சப்கான்ஷியஸாக அப்படி நம்மளுக்கு மைண்டு போகுதான்றது தெரில. அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அந்த ஃபயர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் ஏதாவது ஒன்று கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கும் அதை இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே ஃபாலோட் பை கதை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். யா, ஸோ ஐ அம் விஷிங் யூ வெரி ஹாப்பி தீபாவளி. ஒரே பிளாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா வெரி வெரி ப்ராமிசிங் எல்லாமே. அண்ட் கவினோட இந்த சக்ஸஸ் ஸ்ட்ரீக் வந்து அப்படியே தொடர்ந்துட்டே போகணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வந்து வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் சூப்பராக ஜாலியாக போனதுக்கு. தேங்க்யூ. என்னோட ஃப்ரெண்டு குபிக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஏதாவது பேர் விட்டுருந்தா மட்டும் மன்னிச்சு.